டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிஜி டேரிப் எக்ஸாமுக்கு வந்து மும்முரமாக வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து ஒரு சில டவுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு சில டவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு கீ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, வரக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமில் வந்து என்னால் வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிங்க. மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேஜரில் வந்து நம்ம எப்படி படிக்கணும், அதே மாதிரி வந்து மேஜரில் வந்து 110 மதிப்பெண்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ வந்து எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிங்க. அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணாமல் ஜஸ்ட் இருக்கக்கூடிய மெட்டீரியல் மட்டும் வச்சு படிச்சுட்டு டெஸ்ட் பேஜ் எதுவுமே வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் டெஸ்ட் பேஜ் வந்து எந்த அளவுக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி எஜுகேஷனல் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி 30 மதிப்பெண்கள், கரண்ட் அஃபேர் ஜிகே வந்து 10 மதிப்பெண்கள். இது வந்து நம்முடைய வெற்றியை வந்து தீர்மானிக்குமா அப்படிங்கிற மாதிரியுமா வந்து கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி சிலபஸை வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க. எவ்வளவு நேரம் வந்து நம்ம படிக்கணும், மேஜரில் வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன எஃபோர்ட் போடணும், அதே மாதிரி தமிழ் மீடியம் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாமா, இங்கிலீஷ் மீடியம் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்டிருக்கீங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு ஃபேக்ட் தான், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இது வந்து எல்லாத்துக்குமே புரியும்னு நினைக்கிறேன். நிறையா டீச்சர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்டு 25,000 சேலரிக்கு, 15,000 சேலரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை மட்டும் நம்பி நம்ம வந்து வேலைக்கு போயிட்டுருப்போம். ஆனால் அந்த ஏஜ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு வந்து ஒரு ஸ்டெப்புமே வந்து எடுத்துருக்க மாட்டோம். இது வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டேக்கு. அதே மாதிரி இப்போ கரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து அலர்ட் ஆகிட்டாங்க, வேலையை ரிசைன் பண்ணிட்டு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு வந்து நம்ம அகாடமிலேயுமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 57 வயசு வரைக்குமே வந்து கொடுப்பாங்க, கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸாம் கால்பர் வருது அப்படின்னா, அந்த எக்ஸாம் கால்பர் வருது அந்த டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மந்த் இயர் டேட் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி 57 ஏஜ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க, ஓகேவா? அதனால் இப்போ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் தயவுசெய்து நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 56 வயசு, 57 வயசு லாஸ்ட் எனக்கு வந்து லாஸ்ட்டு சான்ஸ் அப்படின்னா இன்னும் நீங்கள் பெட்டராக படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ தான் 32-35 ஆகுது அப்படின்னா நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா இப்போவே வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம். அதனால் ஏஜ் வந்து மேட்ரு கிடையாது, நீங்கள் படிக்கக்கூடிய எஃபோர்ட்டு மட்டும்தான் வந்து மேட்ரு. அதனால் அதை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து டவுட்டோட தான் வந்து கேட்கிங்க. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களை நீங்கள் நம்புங்க. அதை விட்டுட்டு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க, என்னோடய ஃபேமிலி சொன்னாங்க, என்னோடய ஒர்க்மேட் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்பாமல் நமக்கு தெரியும் நம்ம எஃபோர்ட் என்ன, நம்ம டேலண்ட் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால் நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும் அப்படின்னா, நம்மளை நம்பினா மட்டும்தான் வந்து இந்த உலகம் நம்மளை நம்பும். அதனால் ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க, உங்களை நம்பி நீங்கள் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு படிங்க, ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜரை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து கால் பண்ணியுமே கேட்கிங்க, வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியுமே வந்து கேட்கிங்க. வேற ஒரு விஷயமும் கிடையாது, மேஜரை பொறுத்த மட்டும் வந்து அடிப்படையிலிருந்தே வந்து நல்லா படிங்க. நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு வந்து ஸ்கூல் புக்கெலாம் படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து குவைட் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் இருந்து படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அடிப்படை தகவமைப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியாக வந்து நம்ம அடுத்தடுத்து படிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ டென்த் இருக்குது, டென்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் லெசன் இருக்குது. டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரு இருக்கும், ப்ளஸ் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரு இருக்கும். ஆனால் டென்த்துக்கும் ப்ளஸ் ஒனுக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். அதே மாதிரி டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். இது எல்லாம் சேர்ந்து யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும், யூஜி எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜியில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இப்படி படித்தா மட்டும்தான் வந்து மேஜரில் வந்து நல்லா படிக்க முடியுமே தவிர, அதை விட்டுட்டு
நம்ம எடுத்த உடனே வந்து பிஜிஏ மட்டும் படித்தோம் அப்படின்னா, நம்ம பிஜிஏ வந்து பார்த்தீங்கன்னா அரையும் குறையமாக தான் படிச்சிருப்போம், அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணி வெளியே வந்திருப்போம் அவ்வளவுதான். ஆனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருப்போமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருப்போம். அதனால அடிப்படை என்னவோ அதுலேருந்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மேஜரை வந்து கவர் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ், ரெண்டாவது ப்ரீவியஸ் குவஸ்டின்ஸ், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு, நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ், இந்த மாதிரி புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஆனால் நிறைய டீச்சர்ஸ் கையில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸே வந்து இருக்கிறது கிடையாது, ப்ரீவியஸ் கொஸ்டினுமே வந்து பார்க்கறது கிடையாது. ஆனால் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை யார் நல்லா பார்க்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை எப்படி படிக்கணும், யூஜி புக்கை வந்து எப்படி படிக்கணும், பிஜி புக்கை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்டேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே வந்து இருப்பாங்க. அதனால சிலபஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு, ஸ்கூல் புக்ஸு, சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் நோட்ஸு, இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து மேஜரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிங்க. ஒரு எக்ஸாம் வந்து நம்ம அட்டன் பண்ண போகிறோம், அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் தான். டெஸ்ட் பேஜ் போடாமல் யாராலையுமே வந்து பாஸ் பண்ண முடியாது, டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் டைமில் வந்து 3 hours கொடுப்பாங்க, அந்த 3 hoursில் 150 கொஸ்டின் இருக்கும், 110 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கொஸ்டின்ஸ், 30 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி கொஸ்டின், 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ஜிகே. அப்போ இந்த 150 கொஸ்டினுமே வந்து நம்ம ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி கூட்டிகிட்டு போவோம். அதை விட்டுட்டு அது இல்லைனா இது, இதுலனா அது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து டெஸ்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து நமக்கு என்ன தெரியும், டைரக்ட் கொஸ்டினாக எப்படி அட்டன் பண்ணணும், இன்டைரக்ட் கொஸ்டினாக வந்து எப்படி அட்டன் பண்ணணும், ஒரு டெஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா அதை வந்து எப்படி அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய கொஸ்டின் எல்லாமே வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக இருக்கும், ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் இருக்கும். அந்த கொஸ்டின் ரீட் பண்ணவே வந்து நமக்கு ஒரு சில நிமிடங்கள் வந்து ஆகும். அப்போ அந்த மாதிரி கொஸ்டினை வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் தான் வந்து நமக்கு கை கொடுக்கும். அதனால டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும், பிஜி டிஆர்பி எக்ஸாம் இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க் எக்ஸாம், இந்த மாதிரி எந்த எக்ஸாம் வேணால் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க. ஆனால் டெஸ்ட் பேஜ் இல்லாமல் யாராலையுமே வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்ம அகாடமிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜுக்கான எல்லா இதுவுமே வந்து ஆப்ஷனுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. டெஸ்ட் போடாமல் நீங்கள் பாஸ் பண்ணவே முடியாது, டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அபிரிஜிக்கை வந்து வெற்றியை வந்து தீர்மானிக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து நிலைநாட்டக்கூடியது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேஜரில் மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸுக்கே வந்து நம்ம வந்து அசால்ட்டாக வந்து விட்டுருவோம். ஆனால் நம்ம மேஜரில் 110க்கு 110 மதிப்பெண்களை வந்து யாருமே எடுக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி 110க்கு ஒரு 95+ ஒரு 85+ யாருமே வந்து ஸ்கோர் பண்ணுறது கிடையாது. ஆனால் மேஜரில் ஒரு 75+ 80-85+ சைக்காலஜியில் 30க்கு 30 வந்து போட்டிருக்காங்க. ப்ரீவியஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்டே வந்து 30-30 மதிப்பெண்கள் வந்து எடுத்திருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸுகளை வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 8 mark 9 mark வந்து ஈஸியாக போட்டிருக்காங்க. படித்தா மட்டும்தான் வந்து போட முடியும் கரெக்டாக. அப்போ நம்ம மேஜரில் கம்மியாக மார்க் இருந்தால் கூட நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸுக்கே 40 மதிப்பெண்கள் வந்து நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும். அதனால சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு தேவையான டெஸ்ட் பேஜுமே வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஜர் எடுக்கக்கூடாது, சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸுக்குமே வந்து அசால்ட்டாக எடுக்கக்கூடாது சரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிங்க. வேறு ஒன்றுமே கிடையாது, ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து உங்கள் கையில் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து முக்கியமானது ஓகேவா. சிலபஸை போட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்டை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா போடுங்க. இப்போ தாவரவியல் இருக்குது, தாவரவியல் எடுத்துட்டீங்க அப்படின்னா வைரஸ்கள், பாக்டீரியா, தயலாபைட் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த மாதிரி டாபிக் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா +1 +2 புக்கில் வந்து என்ன டேட்டா இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி வைரஸ், தயலாபைட், பாக்டீரியாவுக்கு வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கையில் மெட்டீரியல் இருக்கான்னு பாருங்கள். இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சிலபஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ரெண்டு இப்படி, அதாவது சிலபஸ் சிலபஸ்ல யூனிட் ஒன்னு யூனிட் ரெண்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். ஆனால் இது எல்லாமே எக்ஸாமுக்கு முன்னக்கூட்டியே நம்ம வந்து கவர் பண்ணி வைக்கணும். எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா கதைக்காகாது. ஏன்னா ஒரு எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக ஒரு 65 நாளோ ஒரு 90 நாளோ தான் வந்து கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் 10 யூனிட்டுமே வந்து கவர் பண்ணி படிக்க முடியாது, டெஸ்ட் போட்டு பார்க்க முடியாது, ரிவிஷன் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு கால்பர் வந்ததுக்கு அப்புறமா டெஸ்ட் போட்டு பார்க்கலாம், ரிவிஷன் போட்டு பார்க்கலாம், படித்ததை திரும்ப படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா டைம் வந்து கிடைக்கும். அதனால சிலபஸை வந்து இப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எவ்வளோ நேரம் படித்தா நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிங்க. இது வந்து எல்லா எக்ஸாமுக்குமே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து கேட்பாங்க எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போ பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் ஒரு டாபிக் எடுக்கீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ 3 ஹவரோ 4 ஹவரோ 5 ஹவரோ அது வந்து உங்களுடைய சாய்ஸு, உங்களுடைய நாலேஜை பொறுத்து வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1 ஹவரில் படிக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர் பண்ணி படிங்க. இல்லை சார் எனக்கு வந்து ஒரு 3 ஹவர் 4 ஹவர் ஆகும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து அடுத்து ரிவிஷன் பண்ணும்போது தான் வந்து பார்க்கணுமே தவிர அடிக்கடி வந்து எனக்கு வந்து மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். சொல்கிறது புரியும்னு நினைக்கேன். சரியா, ஒரு டாபிக் எடுக்கும். இப்போ சுவாலஜி மேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் நோய்கள் மற்றும் மருந்துகள் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து எடுக்கும் அப்படின்னா ஒரு டைம் நம்ம வந்து படிக்கும், ஒரு 2 ஹவர் படிக்கும் அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து நமக்கு வந்து எப்போதுமே மறக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து படிக்கணும், ப்ராக்டிக்கலாக படிக்கணும். அதே மாதிரி நம்ம அடுத்து எப்போ படிக்கணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணும்போது ஜஸ்ட் அதை ரிவைஸ் பண்ணால் மட்டுமே வந்து நமக்கு வந்து ரீகால் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா, இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக படித்து ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் படித்து பாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. இவங்க ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, நைட்டு ஃபுல்லாக நம்ம படித்தாலுமே என்ன படிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்க மாட்டோம், சும்மா பூக்கம் கைமா இருப்போம் படிச்சுட்டே இருப்போம். ஆனால் இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து என்ன டாபிக் படிக்குமோ அதை மட்டும் படிப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து ஃபர்தர் ஒர்க்கை வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜரில் வந்து நிறையா படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கிங்க. ஃபஸ்ட்டு சிலபஸில் உள்ள டாப்பிக்கை வந்து நல்லா படிங்க, அதுக்கப்புறமா தான் வந்து எக்ஸ்ட்ரா நோட்ஸு. சரியா, ஆனால் இங்கே சிலபஸில் உள்ள டாப்பிக்கே வந்து நிறைய பேர் வந்து படிக்கிறது கிடையாது. அதுதான் வந்து ஃபேக்ட்டு. ஏன்னா படிக்க டைம் இருக்காது, எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருமே வந்து தேடி போக மாட்டோம், யாராவது நமக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இதையெல்லாம் தாண்டி ரெஃபரன்ஸ் புக் இருந்தாலுமே வந்து புரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் மேஜரில் நிறையா படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நிறையாலாம் படிக்க வேண்டாம். சிலபஸில் ஒரு யூனிட்டில் என்ன என்ன சப் டாபிக்லாம் இருக்கோ அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் நல்லா படித்தாலே போதும், ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும், மார்க்குமே வந்து அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் தமிழ், பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி மேஜரில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் என்ன அப்டேட்டு நோட்ஸ் இருக்கோ அதை வந்து படிக்க பழகிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ், பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓல்டு மெட்டீரியலே வந்து படித்தா போதுமானது. ஏன்னா அதில் வந்து மேக்ஸிமம் வந்து அப்டேட் இருக்காது. ஆனால் பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகணும், அப்போ தான் வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிங்க. நம்மக்கிட்ட தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தமிழ் மீடியம் படித்து பாஸ் பண்ணி இப்போ டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நிறையா பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னக்கூட்டி நடந்த எக்ஸாம்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழ் மீடியம் படித்து பாஸ் பண்ணி டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம என்ன நம்பிக்கிட்டிருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ் நோட்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும், ஆனால் தமிழ் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடி போனால் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நம்ம டீச்சர்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் நோட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கி அதனால இங்கிலீஷில் படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் நம்பிக்கிட்டு நமக்கு வந்து அரைங்குறையமாக இருக்கக்கூடிய இங்கிலீஷை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஃப்ளூன்சியாக வந்து வராது. ஏன் எனக்குமே வந்து வராது. ஆனால் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லா பெட்டராக வரும். அதனால் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா தமிழில் மட்டும்தான் நான் வந்து அட்டன் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெட்டராக வருதோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் சூஸ் பண்ணுறேன், என் கூட வேலை பார்க்குற டீச்சர்ஸ் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறாங்க அதனால் நான் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல்
தமிழில் படித்தாலும் பாஸ் பண்ண முடியும். அதுக்கான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து அவைலபிளாக தான் இருக்குது. நம்ம தேடி போனால் மட்டும்தான் வந்து கிடைக்கும். நம்மக்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி, மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி 9 மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பிக்கையோட வந்து அப்ரோச் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி முயற்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தேர்ச்சி பெற முடியும். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு குவைட் மாதிரி, சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து வரப்போகிறது உறுதி. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயிற்சி இருக்கணும், ரெண்டாவது முயற்சி இருக்கணும், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா கால்பர் வந்ததுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம், சிலபஸை பார்த்ததுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம், வேகன்சியை பார்த்ததுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து ஒரி பண்ணிக்கிட்டு டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க படிக்கிறதுக்கு. ஆனால் டிலே பண்ணுற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியாது. யார் உடனே வந்து ஆக்ஷனில் எடுக்காங்களோ, நடவடிக்கைகளை வந்து ஈடுபடுத்தாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பாஸ் பண்ணி ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வந்து போகிறாங்க, சரியா? ஸோ சொல்கிறது எல்லாமே வந்து ஈஸி, செயலில் வந்து காட்டுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக போகணும் அப்படின்னா இப்போவே இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கால்பர் வரப்போகிறது உறுதி. இப்போவே இருந்து படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா காம்படிஷன் வந்து எல்லா மேஜருக்குமே வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்குது. அதனால் ஒரு புரிதல் தன்மையோட தெளிதல் தன்மையோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரீப்ளை வந்து உடனடியாக வந்து கொடுக்கப்படும். அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எல்லா மேஜருக்குமே வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். அதுக்கும் தேவையான காண்டாக்ட் நம்பர், டெலிகிராம் லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், பிஎட் ஸ்டூடெண்ட், எம்எட் ஸ்டூடெண்ட், பிஜி ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ்க்கான விட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.